நேயர்களுக்கு வணக்கம். இது இன்பாக்ஸ் ஷோ. நான் உங்கள் சுதர்ஷன், உங்கள் அன்பு நண்பன் ஷா. இந்த ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நியூஸ் வியூஸ். சுதர்ஷா, நம்ம வந்துட்டு கோலிவுட் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன் நானே. ஸோ நீங்க வந்து கோலிவுட் பக்கம் போய் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்துட்டு இட்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி என்ன நியூஸ் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் நியூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து தனுஷோட நியூஸ் சொல்ல போறேன். ஓகே. ஆமா, தனுஷ் வந்து அசுரன் படம் ஷூட்டிங்ல இருக்கிறாரு. சாரி, ஷூட்டிங் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 26ஆம் தேதி திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்றதா சொல்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவர் டைரக்ட் பண்றதா ஒரு படம் இருந்துச்சு இல்லையா? ஸோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அதில் தனுஷ், நாகார்ஜுனா, எஸ் ஜே சூர்யா, அதித்தி ராவ், நித்யா மேனன், ஸ்ரீகாந்த்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டார் வேலையோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான வேலைகள் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட ப்ரொடக்ஷன் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க, ஏன்னா அவர் அந்த படத்தில் பிஸியா இருக்காங்க, அசுரன்ல இருக்காங்க. ஸோ வந்து ஃபேன்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அசுரன் முடிச்சுட்டு தனுஷ் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாரா, இல்லை சைமல்டேனியஸா கேப் கிடைக்கும் போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரேக் கிடைக்கும் போது வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது தான் தெரியல. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கிறிஸ்டின் மார்க் கூட சீக்கிரம் கம்மாவாக நம்மளாம் வெயிட் பண்ணுவோம். எப்பா சுதர் சார், நேற்று வந்து டாக் ஆஃப் சோஷியல் மீடியா என்ன தெரியுமா? ஆமாம் ஆமாம், ஹன்சிகாவோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் பற்றி தான். ஸோ வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து வெளியே லீக் ஆச்சு அப்படின்றது தெரியல, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லீக் ஆகி ஒரு சில நேரங்கள்லேயே வந்து அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, என்னோட ஃபோனும் ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து என் அக்கௌண்ட்லேருந்து வர எந்த மெசேஜஸ்க்கும் யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க, என்னோட பேக் அண்ட் டீம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருக்குறாங்க. அதனால் ஷா, பி கேர்ஃபுல் ஃப்ரம் ஹேக்கர்ஸ். எப்பா நீ தான் செலிபிரிட்டி, நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஹேக்கர்ஸ் பார்த்துக்கோங்க ஃபேஸ்லாம். ஆமாம் ஆமாம். சுதர் சார், அடுத்த நியூஸ் யார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே கண்ணில் அப்படியே உள்ளே வந்துடும். யார்? ஜனனி ஐயர் தெரியுமா? அப்படி கண்ணுன்னா அவங்க அப்படி கண்ணு மாதிரி அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நிறைய கதைகள் கேட்டாங்க, பட் எதுவுமே கிளிக் ஆகல. ஓஹோ. ஸோ அடுத்த படம் வந்துட்டு சந்தீப் ஷாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஓகே, மர்டர் மிஸ்ட்ரியா கதை பிடிச்சிருச்சாங்க. கதை அவங்களுக்கு வந்து ஓகே ஆயிருச்சு. இந்த படம் யாரு கூட பண்ண போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க வந்து தெகடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நம்ம அசோக் செல்வன் அவங்க கூட பண்ணியிருந்தாங்க. ஓஹோ. ஸோ அதே சக்சஸ்ஃபுல் காம்போ வந்து இதுலயும் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. ஒருவேளை தெகடி 2 இருக்குமோ? மேபி இருக்கலாம். இருந்தாலும் நல்லா தான், ஏன்னா தெகடி ஒன்று நல்லா தான் இருக்கும். எஸ் கரெக்ட். வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஷா, தமிழ் நியூஸ்லாம் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். நீ அப்படியே அதர் லாங்குவேஜ் பாலிவுட்டு அங்கே எங்கேயா கூட்டி போவேன். பாலிவுட் அப்படின்னாலே எனக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா, சன்னி லியோன் அவங்க ஞாபகம் வருவாங்க. ஸோ அவங்களை பற்றி ஒரு நியூஸ் சொல்கிறேன். சொல்லு சொல்லு. என்ன அப்படின்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், வீரமாதேவி. ஆமாம், அதுவும் அது மாதிரியே வந்துட்டு இப்போ அடுத்ததாக மலையாளத்தில் ஒரு படம் பண்ண போகிறாங்க. முழுசா? ஆமாம், கம்ப்ளீட்டாக. சரி, இந்த காம்பினேஷன் யோசிச்சு போகிறேன். சன்னி லியோன் மலையாள ஃபிலிம் அப்படி வர நீ? ஆமா, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க கொச்சின்க்கு வந்திருக்கப்போ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் அவுட் எல்லாம் உடச்சு அப்படி எட்டி பாத்தாங்க. கரெக்ட். அப்படியே அலைகடல நான் திரண்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி ஜாம் லாஜ், டிராபிக் ஜாம் எல்லாம். கரெக்ட் கரெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு படமே பண்ண போறாங்க. ஓஹோ. சோ அப்ப வந்து சன் லியோன் ஃபேன்ஸ்க்கு வந்து டபுள் ட்ரீட் தான். ஆமா, கண்டிப்பா. என்னமோ வந்துட்டு நம்ம பாலிவுட் போய் எல்லாம் நம்ம சன்னியை பார்க்க வேணாம். சோ இங்கேயே பாத்துக்கலாம். ரைட், சூப்பரியா. ஷா, அடுத்து ஷாலினி பாண்டே பத்தி ஒரு நியூஸ் பா. சூப்பர் பா. தெலுங்கு போறோம். ஆமா, தெலுங்கு போறோம். அர்ஜுன் ரெட்டி, இதை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுல கிடைச்ச புகழ் மூலமா இப்ப தமிழ்ல வந்து 2-3 படங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தெலுங்கு தமிழ் மட்டும் தான் நடிப்பீங்களா, எங்க ஊருக்கு எல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாலிவுட்ல இருந்து ஷாலினி பாண்டே கால் பண்ணிட்டாங்களா. சூப்பர். ஸோ வந்து இவங்களும் கதை கேட்டிருக்காங்க, கதை பிடிச்சிருச்சு. ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இனிமே ஷாலினி பாண்டேவை பாலிவுட்லயும் நாம் பார்க்கலாம். இந்த ஷோட அடுத்த செக்மெண்ட் செலிபிரிட்டி ட்வீட்ஸ். சுதர்சா, ஃபர்ஸ்ட் ட்வீட் யாரோடது அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி இருக்காங்கல்ல. ஆமா, அவங்களோடது. எல்கேஜி போட பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல இருந்து ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க. அப்டேட். ஆமா, என்ன அப்டேட்? எல்கேஜியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் திஸ் ரிபப்ளிக் டே, தரமான சம்பவம் 1 அப்படின்னு இருக்காங்க. அதை போட்டிருக்காரு. ஆமா, இந்த போஸ்டர் பார்த்தாலே சம்பவம் வந்துடும் போல. அப்படி என்ன போஸ்டர்? எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் வந்துட்டு நிற்பாங்களா ஒரு. ஆமா, ஃபேமஸான பிக்சர் பாது. ஆமாப்பா, அதான் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு கவுண்டர் வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. சிஎஸ் அமுதன் அப்படின்னு சொல்லி, தமிழ் பட டேரக்டர். அவரு தான். ஓ, நையாண்டி ஜனநாயகத்தின் ஒரு தூண், வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு இருக்காங்க. சூப்பர். ஓகே ஷா, அடுத்து யாரோட ட்வீட் நம்ம பார்க்க போறோம்? தெரியும். எப்படி தெரியும்? பார்த்துட்டேன். சத்தியா? சரி, காஜல் அகர்வால் ட்வீட் தான் பார்க்க போறோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் பெண்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றது வந்து ஒரு சின்ன கோட்டா அவர் போவாங்க போட்டுட்டு, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம க்ரியேட் பண்ணணும், அவங்கள முன்னேற்றத்துக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த என்விரான்மெண்ட் வந்து பெண்கள் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹேஷ்டாக் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்றது போட்டுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தேசிய பெண் குழந்தைகள் தினம்
அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கப்பா. சீரியஸா ட்விட் போட்டாங்க. எஸ் கரெக்ட். இதே மாதிரியான சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6 PM இன்பாக்ஸ் ஓவா சினிமாவோட சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பதில நான் அடுத்த சொல்லி சொல்றேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கூடவே சேர்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.